எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம டாபிக்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, லேட்டஸ்டான அப்டேட் AUKUS அப்படின்னா என்ன, ரெண்டாவது இந்த ஆக்கஸ் உருவானதுக்கு காரணம் என்ன, மூணாவது ஏற்கனவே குவாட் கூட்டணி அப்படின்னு இருக்கு, அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த ஆக்கஸ் இந்த நேரத்தில் அமெரிக்கா, யூகே அண்ட் ஆஸ்திரேலியா உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாலாவது, இந்த ஆக்கஸ் உருவானதுக்கு காரணமே சைனா எக்கனாமியை டவுன் பண்ணுறதுக்கு. அஞ்சாவது, நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி ஃபைனல் கன்க்ளூஷனை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா இவங்களுக்குள்ள ஒரு டிஃபென்ஸ் ரீதியான ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அது என்னென்னா, அமெரிக்காவும் இங்கிலாண்டும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நியூக்ளியர் பவர் சப்மரினை செஞ்சு கொடுக்காங்க. அதாவது நியூக்ளியர் பவரால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை செஞ்சு முக்கியமாக ஏசியா பசிபிக் ரீஜியனில் அவங்க நிலைநிறுத்துறதுக்காக இதை செய்கிறாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவோட நேவி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த நீர்மூழ்கி கப்பலை ஆஸ்திரேலியாவுக்கு செஞ்சு கொடுக்காங்க. நம்ம ஏசியா பசிபிக் ரீஜியனை எடுத்துக்கிட்டால், சைனா அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு வருது. ஸ்பெஷலாக சவுத் சைனா சி ரீஜியன் ஃபுல்லாக இது எல்லாமே எங்களுக்கு தான் அப்படின்னு சொந்தம் கொண்டாடிட்டு வருது. சவுத் சைனா சீயில் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டையும் நிறைய உருவாக்கிட்டு வருது. இதுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளை எடுத்துக்கிட்டோன்னா, தைவான், பிலிப்பைன்ஸ் அண்ட் ஜப்பான் எல்லாமே அவங்களோட பெரிய மிகப்பெரிய எதிர்ப்பை காமிச்சிட்டு வராங்க. ஆனால் இதில் என்ன முக்கியமானதுன்னா, இவங்களால எதிர்ப்பை மட்டும்தான் காமிக்க முடியதை தவிர சைனாவை ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் இந்த சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மூணு நாடுகளும் அதாவது அமெரிக்கா, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் ஆக்கஸ். இந்த ஆக்கஸில் அவங்க கிளியராக ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னதுன்னா, இந்த ஏசியா பசிபிக் ரீஜியன்லையும் சவுத் சைனா சீலையும் நாங்கள் ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம், இது வந்து ஒரு காமன் பேசேஜுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அக்ரிமெண்ட்ல எதுலேயுமே சைனாங்கிற பேரை சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஆக்கஸ் உருவானதுக்கு காரணமே சைனாவை அழிக்கிறதுக்கு தான். ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மோரிசன் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த அக்ரிமெண்ட் ஒரு ட்ரை நேஷனல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட யூஸ் என்னன்னா, மூணு கண்ட்ரிக்குள்ளையும் டெக்னாலஜி, சயின்டிஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் அண்ட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் டீடைல்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் மூணு நாடுகளும் காமனாக ஒரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்கஸ்ங்கிற அக்ரிமெண்ட்டை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தோ பசிபிக் ரீஜன்லையும் சவுத் சைனா சீலையும் ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்கஸ் அக்ரிமெண்ட்டை நாங்கள் எவ்ரி 3 மந்த்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆக்கஸ் அக்ரிமெண்ட் இப்போ உள்ள ஜியோ பாலிட்டிக்ஸ் கூட பேரலாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால், இந்த ஆக்கஸ் அக்ரிமெண்ட் எப்பொழுதுமே அப்டேட்டடாகவே இருக்கும். இதை எதுக்கு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது டிசிஷன் மேக்கிங்கில் அதாவது சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமானது டிசிஷன் மேக்கிங் தான். அதாவது ஸ்பாட் டிசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த இதை இப்போ உள்ள ஜியோ பாலிட்டிக்ஸ் கூட பேரலாக இருக்கிறதுக்காகவே இந்த ஆக்கஸை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் எவ்ரி 3 மந்த்ஸ் அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆக்கஸ் அக்ரிமெண்ட் மூலயமா டிசிஷன் மேக்கிங்கை பார்க்கலாம். சைனா எக்கனாமிக் மேலே பொருளாதார தடை போடுறதுக்கு ரொம்ப அதிகம் வாய்ப்பு இருக்குது. இதில் எடுக்கிற ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் என்னென்னா, யூஎஸ்ஏ அண்ட் யூகேவும் சேர்ந்துக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நியூக்ளியர் பவர் சப்மரின் ஷிப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது தான். இதுக்கு 18 மந்த்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு டைம் ஃப்ரேம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு இந்த சவுத் சைனாச்சியை டார்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்தியாவும் இருக்குது. இந்தியா ஆஸ்திரேலியா ஏற்கனவே ரொம்ப வருஷமாக ரொம்ப பேரலாக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அப்போது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இந்தியாவும் ஹெல்ப் பண்ணால் இந்த சைனாவோட கதி அரோகதி தான். இத்தனை வருஷமாக யூகே அண்ட் யூஎஸ்ஏ வந்து நியூக்ளியர் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா ஆஸ்திரேலியா கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்ல. அதுக்கு தான் அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சைனா கிட்ட ஏற்கனவே நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் இருக்கு. தென் அந்த சப்மரைன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைக் பண்ற நியூக்ளியர் வெப்பன்ஸும் இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியா கிட்ட ஒண்ணுமே இல்ல. அதுக்கு தான் அமெரிக்காவும் யூகேவும் இந்த ஆக்கஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்க. ஆனா இந்த ஆக்கஸ் அக்ரிமெண்ட்ல ஒரு டிராபேக்ஸ் என்னன்னா,
அமெரிக்காவும் யூகேவும் ஆஸ்திரேலியாவுக்கு சப்மரீன்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல இருந்து ஸ்ட்ரைக் பண்ற ஸ்ட்ரிகில் வெப்பன்ஸ் எப்போ தருவோம் அப்படிங்கறத இன்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லவே இல்லை. சைனா தான் ஒரு காலத்துல ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் பார்ட்னர்ஷிப்பா இருந்தாங்க. ஆனா கடந்த 3 வருஷமா இவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு. கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா 2006 ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்தியா அண்ட் ஜப்பான் கூட இண்டோ பசிபிக் ரீஜன்ல மலபார் நாவல் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அடுத்த ஆண்டு அதாவது 2007 இந்த ஆஸ்திரேலியா மலபார் நாவல் எக்ஸசைஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க இந்த நாவல் எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணா எனக்கு எங்களுக்கும் சைனாவுக்கும் உள்ள ரிலேஷன் பாதிக்கப்படும், அதாவது ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப இதனால அஃபெக்ட் ஆகும், அதனால நாங்க இதுல இருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 13 வருஷம் கழிச்சு அதாவது 2020 மறுபடியும் ஆஸ்திரேலியா இந்த மலபார் நாவல் எக்ஸசைஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த மலபார் எக்ஸசைஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முக்கிய காரணமே இந்த சைனாவை எதிர்க்கிறது தான். ஆஸ்திரேலியா வாங்குற நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ், அதாவது நியூக்ளியர் எனர்ஜியால உருவாக்குற இந்த நீர்மூழ்கி கப்பலால ரொம்ப எவ்வளவு டீப் சீலனாலும் போக முடியும், அதாவது நீருக்கு அடியில இவங்களால எவ்வளவு டைம்னாலும் இன்ஃபினைட் டைம்னாலும் இவங்களால உள்ள இருக்க முடியும். ஆனா வேற ஏதாவது கன்வென்ஷனல் சப்மரைன்ஸ், அதாவது பேட்டரி டைப் இல்லைன்னா டீசல் டைப் சப்மரைன்ஸால ரொம்ப நேரம் உள்ள இருக்க முடியாது, ஏர் பிரேக்கப்காக மேலே வந்தே ஆகணும். ஸோ எனிமி கண்ட்ரி முக்கியமா சைனாவால இதை ஈஸியா டிடெக்ட் பண்ணிடலாம். இவங்க வந்து நார்மல் சப்மரைன் யூஸ் பண்ணா, அதனால தான் யூகே அண்ட் யூஎஸ்ஏ சேர்ந்து நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்குறாங்க. இதனால சவுத் ஏசியா ஷீல இவங்களால ஈஸியாக போக முடியும், அண்ட் அங்கே இருந்துக்கிட்டே சைனாவோட ஆக்டிவிட்டியை இவங்களால ஈஸியாக வாட்ச் பண்ண முடியும். ஆனால் சைனாவால் இதை அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்கள டிடெக்ட் பண்ண முடியாது. ஆக்கஸ் அக்ரிமெண்ட்டில் 2 முக்கியமான சிறப்பம்சம் தான் சொல்லியிருக்காங்க. அதில் முதல் என்னதுன்னா, ராயல் ஆஸ்திரேலியா நேவி இந்த நியூக்ளியர் சப்மரின்ஸை எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம், எந்த பெர்மிஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த சவுத் சைனா சீல 3 கண்ட்ரிஸும் சேர்ந்து இந்த நியூக்ளியர் பவர் சப்மரின்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் அமெரிக்கா 1958 யுனைடெட் கிங்டம் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா, நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியை நாங்கள் யுனைடெட் கிங்டமுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் போட்டது எப்போன்னா 1958. ஆனால் அப்போலேருந்து இப்போ வர 2 கண்ட்ரியுமே இணைஞ்சு தான் செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நியூக்ளியர் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியில். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் இந்த காலகட்டத்தில் எவ்வளோக்குள்ள இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இந்த நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ், அதாவது நியூக்ளியர் பவர் டெக்னாலஜியால் யூஸ் பண்ணுற நீர்மூழ்கி கப்பல் வந்து 2 வகைப்படும். அதில் ஒன்று வந்து SSN, ரெண்டாவது வந்து SSBN. SSN அப்படிங்கிறது வந்து நார்மலாக நியூக்ளியர் பவர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுற நீர்மூழ்கி கப்பல். ரெண்டாவது SSBN, இதில் வந்து பலஸ்டிக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பல் எவ்வளவு தான் கடலுக்கு அடியில் இருந்தாலுமே கடலுக்கு அடியில் இருந்துக்கிட்டே மிசைல் சிஸ்டத்தை டைரக்டாக ஏவ முடியும், அதாவது கடல் அடியில் இருந்துக்கிட்டே மிசைல் சிஸ்டமை ஏவி பக்கத்து நாட்டை அடிக்க முடியும். அதில் இந்த பலிஸ்டிக் டெக்னாலஜி தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்சன் வரும், என்னதுன்னா இந்தியா கிட்ட நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் இருக்கா இல்லையா, இந்தியா கிட்ட எத்தனை நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் இருக்குது, அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த உலகத்திலேயே 6 நாடுகள்கிட்ட மட்டும்தான் இந்த நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் இருக்கு. அது எந்த நாடுலான்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, ரஷ்யா, பிரான்ஸ் அண்ட் நம்ம பங்காளி சைனா. நம்ம இந்தியா முத முதல்ல 1967 INS சக்ரா அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். ரெண்டாவது 1987 K-43 சார்லிங்கிற SSN அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலை நம்ம அதே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். அதுக்கு அடுத்து 2012 நம்ம அதே ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி நியூக்ளியர் மிசைல் சப்மரின்ஸை வாங்கியிருந்தோம். அதுக்கு INS சக்ரா 2 அப்படின்னு நேமும் வச்சுருந்தோம். நம்ம இந்தியா என்ன முடிவு பண்ணாங்கன்னா, எத்தனை நாள் தான் நம்ம வெளிநாட்டிலேருந்து நம்ம நியூக்ளியர் பவர் டெக்னாலஜியை கடன் வாங்குறது, நம்ம இந்தியாவிலேயே நம்ம உருவாக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதோட விளைவாக தான் 2016 நம்ம இந்தியாவிலேயே இந்த நியூக்ளியர் சப்மரின்ஸை உருவாக்குனாங்க. அதுக்கு INS ஆரிகார்ட் அப்படின்னு நேம் வச்சாங்க. அதுக்கு
அடுத்த வருஷமே 2017 INS Ariha 2 அப்படிங்கறத உருவாக்குனாங்க. ஆனா இதுல ஒரு சிறப்பம்சம் என்னன்னா இந்த சப்மரீன்ஸ்ல பாலிஸ்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மிசைல்ல எவ்வளவுதான் நம்ம கடலுக்கு அடியில் இருந்தாலுமே நம்ம மிசைல வச்சு டைரக்டா அட்டாக் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எதிரி ரெண்டே நாடு தான், ஒன்று சைனா, நம்ம பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான். ஆனால் இந்த INS Ariha 2ல நம்ம ஒரே நேரத்தில் ரெண்டு மிசைலை வச்சு அட்டாக் பண்ணலாம். நம்ம சைனாவையும் அட்டாக் பண்ணலாம், பாகிஸ்தானையும் அட்டாக் பண்ணலாம். இந்த INS Ariha 2 நம்ம நேவியில் வந்ததுனால இந்தியாவோட நேவி பவர் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இந்த ஆக்கஸ் அக்ரிமெண்டால யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு வருங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த அக்ரிமெண்டால ரெண்டே வருக்கு தான் ப்ராப்ளம் வருது. அதில் ஒன்று வந்து டைரக்டாக சைனா தான், இன்னொரு கண்ட்ரி என்னதுன்னு பார்த்தா அது வந்து ஃப்ரான்ஸ். எதுக்குன்னா ஆஸ்திரேலியாவும் ஃப்ரான்ஸும் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னா ஃப்ரான்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு 23 வகை நியூக்ளியர் சப்மரீன்ஸை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36.5 பில்லியன் USA டாலர்ஸ். ஆனால் இது வந்து பழைய மாடல். ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்காவும் யூகேவும் பண்ணி கொடுக்கிற சப்மரீன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸாக டெக்னாலஜி ஆனது. அதனால் ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ரான்ஸ் கூட போட்டிருந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால் ஃப்ரான்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 பில்லியன் USA டாலர்ஸ் வந்து நஷ்டமாக போச்சு. அதனால இந்த ஃப்ரான்ஸ் வந்து ஆஸ்திரேலியா கூடையும் அமெரிக்கா கூடையும் இந்த யூகே கூடையும் செம்ம கோபத்தில் இருக்காங்க. ஏற்கனவே குவாட் கூட்டணி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ மறுபடியும் இந்த அமெரிக்கா ஆக்கஸ் அப்படி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்தியா ஏற்கனவே குவாட் கண்ட்ரி கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கி நடத்திட்டு வராங்க. இந்தியா தான் குவாட் கண்ட்ரிஸ்க்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் பவராக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்கஸ் அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் வராது. இதில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது. என்னதுன்னா இந்த இங்கிலாந்து ஆக்கஸ் அக்ரிமெண்ட் வழியாக இந்த இண்டோ பசிபிக் செக்யூரிட்டி ஜூனில் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதனால இண்டோ பசிபிக் அண்ட் சவுத் சைனா சீல சைனாவை எதிர்க்கிறதுக்கு புதுசாக இங்கிலாண்டும் நம்ம கூட வராங்க. கன்க்ளூஷன், இந்தியா தான் எல்லா துறையிலையும் ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரியாக இருக்குது. இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் 41% இருக்குது இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியில். நம்ம தான் 4th பிளேஸில் இருக்கோம் இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியில். ஆக்கஸ் அண்ட் குவாட் எல்லாத்துக்கும் ஒரே எதிரி இந்த சைனா தான். இப்போ எல்லா வளர்ந்த நாடுகளும் நம்ம இந்தியா பக்கம்தான் இருக்காங்க. ஸோ இந்தியா இந்த சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான நேரம். சிம்பிளாக சொல்ல போனால் சைனாவை தள்ளிட்டு இந்தியா அந்த ஏசியா சூப்பர் பவர்ங்கிற பொசிஷனில் உட்கார்றதுக்கு சரியான நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.